வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு தக்காளி ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ரெண்டு பெரிய தக்காளி எடுத்துக்கலாம். இப்போ வந்து எந்த அளவுக்கு கையில் மசிச்சு விட முடியுமோ அந்தளவு மசிச்சு எடுத்துக்குவோம். மிளகு, ஜீரகம், பத்து பல்லு பூண்டு அரைச்சி எடுத்துக்குவோம். அரிசி கழுவுன தண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பருப்பு தண்ணியும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, நெய், மிளகு, ஜீரகம், பூண்டு அரைச்ச விழுது, கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம், மஞ்சள் தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகாய், பெருங்காயத்தூள், தக்காளி மசிச்சது. இப்போ நெய் விட்டுக்குவோம். கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ அரிசி கழுவின தண்ணியையும் தக்காளியும் சேர்த்துக்கிட்டோம். ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ மிளகு, ஜீரகம், பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம். தேவையான பொருளில் வந்துட்டு நான் புளியை காமிக்க மறந்துட்டேன், அதில் கொஞ்சம் புளி கரைச்சல் சேர்த்துக்குங்க. மஞ்சத்தூள் சேர்த்துக்குவோம். உப்பு, தேவையான உப்பு சேர்த்துக்குங்க. பெருங்காயத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க விட வேணாம். ஒரு நிமிஷம் கொதிச்சா கூட போதும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். வேறு பாத்திரத்துக்கு ரசத்தை மாற்றிடலாம். ரசம் ரெடி ஆகிடுச்சு. கம கமனு வாசனை செம்மையாக இருக்குது. இதை நீங்கள் வந்து சூப்பாகவும் குடிக்கலாம், நீங்கள் சாதத்துலேயும் சேர்த்து சாப்பிட்லாம். உங்கள் வீட்டில் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.